ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னையில் மிக பழமையான 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில்களை பகுதி 1, 2, 3 என்று பார்த்தோம். இது 4வது பகுதியாக வெளியிடப்படுகின்றது. அனைவரும் குறைந்தபட்சம் 4 மணி நேரத்துக்குள் இந்த கோயில்களை சென்று சேவிக்கலாம். காலை 7.5 மணி முதல் 11.5 மணி வரையிலோ அல்லது மாலையில் 5 மணி முதல் 8 மணி வரையிலோ சென்னையிலே அமைந்திருப்பதால் குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அனைத்து திருக்கோயில்களும் நீங்கள் சேவிக்கும்படியாக இருக்கும். இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் சொல்லுகின்ற அத்தனை திருக்கோயில்களும் ஸ்ரீவைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி பூஜைகள் மேற்கொள்ளப்படும் திருக்கோயிலாகும். மேல்கோட்டை என்று கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கும் திருக்கோயிலை போன்று சென்னையில் செல்லப்பிள்ளைராயர் கோயில் என்பது குன்னூர் ஹைரோடு கேஎச் ரோட் ஓட்டேரி இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. சம்பத்குமாரர் மூலவராக காட்சியளிக்கிறார். இங்கு அந்த கருட சேவை, வைரமுடி சேவை மேல்கோட்டையில் எப்படி நடைபெறுகிறதோ அதே போன்று இங்கும் நடைபெறும். அனைவரும் சென்று இந்த திருக்கோயிலை சேவிக்கலாம். ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் கோயில் வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் பஸ் நிலையத்துக்கு மிக அருகிலாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் மூலவர் விசேஷமான அலங்காரங்களுடனும் உற்சவங்கள் அனைத்தும், பிரம்மோற்சவம் உள்பட அனைத்து உற்சவங்களும் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த திருக்கோயிலை அனைவரும் சென்று சேவிக்க வேண்டும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் நுங்கம்பாக்கத்தில் நூர் வீராசாமி தெரு என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலிலும் நூதனமாக கும்பாபிஷேக ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று புது பொலிவுடன் மிக அழகாக தோற்றம் அளிக்கின்றது. இந்த திருக்கோயிலை அனைவரும் சென்று சேவிக்க வேண்டும். அடுத்தபடியாக மயிலாப்பூரில் குளத்துக்கு மிக அருகில் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோயில் என்று ஒரு மாதவ பெருமாள் திருக்கோயில் தெரு என்ற இடத்திலே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதை அடுத்து ஸ்ரீ கேசவ பெருமாள் திருக்கோயிலும் இந்த மயிலாப்பூரிலே மிக அருகில் அமைந்திருக்கிறது. தெப்பக்குளத்திற்கு இங்கு மயூரவல்லி தாயார் மிக அழகான தோற்றத்துடனும் பொலிவுடனும் காட்சியளிக்கிறார். இங்கு ஸ்ரீ சூக்த ஹோமங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இங்கு மாதவ பெருமாள் திருக்கோயிலில் வராகமூர்த்தி இருக்கின்றார். இந்த வராகமூர்த்தியை சேவிப்பது திருமலையில் வராகமூர்த்தியை சேவித்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திருக்கோயில் அனைத்தையும் நீங்கள் அரை நாளிலே மிக அருமையாக சேவிக்க முடியும். குடும்பத்துடன் அனைவரும் சென்று சேவித்து பெருமாளின் அனுகிரகம் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமோ வெங்கடேசாய.